ஆட்சியாளன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச ஓஏ எக்ஸாமோட கொஷின் பேப்பர் வந்து நம்ம சென்டருக்கு வந்திருக்கு. ஸோ என்னென்ன கொஷின் வந்திருக்குன்னு பார்ப்போம். இதில் ஆன்சர்லாம் குறிச்சிருக்க மாட்டோம், நீங்களே வந்து கெஸ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு. ஸோ நாளைக்கு நடக்க இருக்க எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ட் ஏ பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுல. ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் டேஷ் தினமாக கொண்டாடப்படுது. ஆசிரியர் நாளா, மாணவர்கள் நாளா, குழந்தைகள் நாளா, கல்வி வளர்ச்சி நாளா? சரியான விடையை தேர்க. பொங்கல் திருநாள் டேஷ் மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. சித்திரையா, தையா, மாசியா, மார்கழியா? சரியான எதிர்ச்சொல்லை எழுதுக. ஏற்றுமதி என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்னன்னா வணிகமா, இறக்குமதியா, கப்பல், சுங்கவரியா? அடுத்து சரியான விடையை எழுதுக. என் வீடு டேஷ் உள்ளது. அது, இது, அங்கே, என்ன? சரியான விடையை எழுதுக. முக்கணிகளுள் ஒன்று எதுன்னு பார்க்கும்போது மாதுளையா, மாவா, ஆப்பிளா, திராட்சையா? சரியான விடையை தெரிக. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயிலா, குயிலா, கிளியா, அன்னமா? அடுத்து சரியான விடையை தெரிக. பகுபத உறுப்புகள் டேஷ் வகைப்படும். 4, 6, 3, 5. சரியான சொல்லை கொண்டு நிரப்புக. டேஷ் பெயர் என்ன? நீ, உன், நான், நீங்கள். அடுத்து பின்வரும் ஓரெழுத்து சொல்லுக்கு பொருள் காண்க. தீ, பாடலா, மலையா, நெருப்பா, படமா? சரியான விடையை தேர்ந்தெடு. பூட்டு நகரம் என்று அழைக்கப்படுற நகரம் எது? ஈரோடா, சேலமா, திண்டுக்கல்லா, மதுரையா? சரியான விடை எழுதுக. வித்து என்பதன் பொருள் நிலம், கலை, விதை, அன்பு. எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. எதிர் பிளஸ் ரொலித்ததா, எதிர் பிளஸ் ஒலித்ததா, எதிர் பிளஸ் ஒலித்ததா, எதி பிளஸ் ரொலித்ததா? நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், டேஷ் துன்பப்பட நேரிடும். எனவே, மேலும், இல்லையெனில், அதுபோல. நூலகத்தில் இருப்பவை டேஷ் ஆகும். பூக்கள், காய்கள், நூல்கள், பேனாக்கள். சரியான விடையை அறிக. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து என்ன? இஇ, உ, இஏ, அ. குயில்னா கரையுமா, கத்துமா, பேசுமா, கூவுமான்னு சொல்லி பாருங்க. அடுத்து உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தலாகும். அணி, பணி, பிணி, மணி. வேற்றுமை உருபு டேஷ் வகைப்படும். 6, 4, 8, 3. பின்வருவனவற்றுள் எது இனிப்பு சுவை உடையது? மாங்காய், தேன், பாகற்காய், புளி. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினி, நிலா, வானம், காற்று. 8 வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. எழுவாய், செயல்படு பொருள், விழி, பயனிலை. கழுத்தில் சூடுவது தார், கணையாளி, தண்டை, மேகலை. உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு வீரர், ஓவியம், இரவு பகல், நண்பா. இடி டேஷ் மலை வந்தது. உடைய, விட, உடன், பொருட்டு. தென்றல் வீசியது. இதில் வந்து சரியான சொல்லை இட்டு நிரப்புக. தண்டலா, தென்றலா, தென்றலா, தேதன்றலா? நானிலம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. 4+ நிலம், 4+ நிலம், 4+ நிலம், 4+ நிலம். நீ ஊருக்கு டேஷ் சென்றேன், சென்றாய், சென்றால், சென்றார். சீலை என்பதன் பொருள் துணியா, சட்டையா, புடவையா, கோணியா? முதுமை பிளஸ் மொழி என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் என்னன்னா முதுமொழியா, முதுமை மொழியா, முதிய மொழியா, முதல் மொழியா? திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. காவேரி, வைகை, தென்பெண்ணை, தாமிரபரணி? வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வர். அறுவடையா, உழவா, நடவா, விற்பனையா? நிலையான செல்வங்கிறது தங்கமா, பணமா, ஊக்கமா, இல்லை ஏக்கமா? பெருமை பிளஸ் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் வந்து பெருமை வானம், பெருவானம், பெருமானம், பேர்வானம். கிணறு என்பதை குறிக்கிற சொல் ஏரி, கேணி, குளம், ஆறு.
பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று, படித்தான் நடக்கிறான் உண்பான் ஓடாது. செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஷ் மதிக்கின்றனர், தாயாக தந்தையாக தெய்வமாக தூய்மையாக. நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. நலம் பிளஸ் எல்லாம், நலன் பிளஸ் எல்லாம், நலம் பிளஸ் எலாம், நலன் பிளஸ் எலாம். கண்ணோடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் பிளஸ் ஓடாது, கண் பிளஸ் நோடாது, கா பிளஸ் ஓடாது, கண்ணோ பிளஸ் ஆடாது. கனத்த மலை என்னும் சொல்லின் பொருள் பெருமலை, சிறுமலை, எடை மிகுந்த மலை, எடை குறைந்த மலை. கலிங்க வீரர்களுக்கிடையே தோன்றிய உணர்வு வீரம், அச்சம், நாணம், மகிழ்ச்சி. உள் பிளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும், உள்ளே இருக்கும், உளிருக்கும், உளருக்கும். வறுமை வந்த காலத்தில் டேஷ் குறையாமல் வாழ வேண்டும். இன்பம், தூக்கம், ஊக்கம், ஏக்கம். வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். அகில், முகில், துகில், துயில். நேற்று பிளஸ் இரவு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நேற்றிரவு, நேற்றிரவு, நேற்றுறவு, நேற்று இரவு. எல்லார்க்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல், திருச்சொல், திசைச்சொல், வடச்சொல். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு, காடு, கழனி, புவி. பொருந்தாத ஓசை உடைய சொல் பாய்கையால், மேன்மையால், திரும்புகையில், அடிக்கையால். பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷாக இருக்கும். கவலை, துன்பம், மகிழ்ச்சி, சோர்வு. சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலம்பதிகாரம், சிலப்பதிகாரம், சிலம்பு அதிகாரம், சிலபதிகாரம். நண்பர்களுடன் டேஷ் விளையாடு, ஒருமித்து, மாறுபட்டு, தனித்து, பகைத்து. பார்ட் பி பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் 100% எழுத்தறிவு இலக்கை அடைந்துள்ளது? மேற்கு வங்காளமா, தமிழ்நாடா, கேரளாவா, பஞ்சாபா? அமெரிக்காவை கண்டறிந்தவர் யார்? வாஸ்கோடா காமா, கொலம்பஸ், மார்கோபோலோ, ஜேம்ஸ் குக். ரோபோட் என்பது என்ன? ஒரு வகை ராக்கெட், ஒரு வகை வெடிகுண்டு, மனிதனை போல் உருவம் கொண்டு கட்டளை ஏற்றவாறு செயல்படுற ஒரு இயந்திரம். ஆப்பிரிக்காவின் காடுகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விலங்கு. கண்ணாடி கதவுகள் மூடப்பட்ட நிலையில் விளையாடக்கூடிய விளையாட்டு எது? ஸ்குவாஷ், டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், செஸ். அதிகபட்ச ஆற்றல் நுகரப்படுவது எப்போது? ஓடும்போது, நீந்தும்போது, படிகள் ஏறும்போது, விளையாடும்போது. புகழ்பெற்ற விருதான தாதா சாஹேப் பால்கே விருது கொடுக்கப்படும் துறை விளையாட்டு, சினிமா, சமூக வேலை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். நமது தேசிய கொடியில் முதலாவதாக இடம்பெறுகிற வண்ணம் நீலம், காவி, பச்சை, வெள்ளை. பாரத பிரதமரை கொன்ற லைட்டை சேர்ந்த மனித வெடிகுண்டு மனிதன் கொன்றது யாரை? இந்திரா காந்தியவா, ராஜீவ்காந்தியவா, லால் பகதூர் சாஸ்திரியா, மொராஜ் தேசாயா? இந்தியாவில் எந்த இடத்தில் பணம் அச்சிடப்படுகிறது? டெல்லி, அலகாபாத், நாசிக், பாட்னா? துரோணாச்சாரிய விருது வழங்கப்படுவது எதற்கு? வில்வித்தையில் சிறந்தவர்களுக்கு, ஹாக்கி விளையாட்டில் சிறந்தவர்களுக்கு, விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கா, இல்லை செஸ் சாம்பியன்லையா? மேக்ஸ் க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். 45 ப்ராக்கெட்குள்ளே 7+8 இருக்குது, கழித்தல் 2. ஆன்சர் 1-0, 2-3. அடுத்து 500-250 உள்ள விகிதம் 1:2, 2:1, 3:1, 1:3. 3+5-7×1 மதிப்பு 5-7, 8-1. கூட்டுக, கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. 3 2×4 + 7 2×5, இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிங்க. 10 2×5, 10 3×4, 10 9×10, இல்லை 9 2×5. சித்ரா என்பவர் தன்னிடம் 150 வைத்துள்ளார். அவர் 225 மதிப்புள்ள ஒரு கைப்பையை வாங்க நினைத்தால் அவர் தோழியிடம் கடன் பெற வேண்டிய தொகை எவ்வளவு? 25, 60, 125, 75. 30 கிலோகிராம் மற்றும் 43 கிராமுக்கு சமமான தசம எண் கிலோகிராமில் கேட்குறாங்க. 30.43, 30.43 இல்லை 30.043, 30.0043. அடுத்து 3+4×100+9×1000 அதோட மதிப்பு கேட்குறாங்க. 30.49, 3049, 30.0049, இல்லை 3.049.
அடுத்து மதிப்பு காண்க, 5+20 ப்ராக்கெட்குள்ள, அடுத்து -20 -5 ப்ராக்கெட்டில் அதோட மதிப்பு -425 -375 -625 ஜீரோவா. மதிப்பு காண்க, -5/8 × 7/3 -35/24 இல்லை 15/56 = 24/35 ஐந்து நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில், 50 நபர்கள் 50 வேலைகளை டேஷ் நாட்களில் செய்து முடிப்பர். 50 நாளா 15 நாளா 10 5 கால்சியம் டேஷ் வகை உதாரணமாகும். கார்போஹைட்ரேட்டா, கொழுப்பா, புரதமா, தாது உப்பா. அடுத்து காசநோய் உருவாக காரணமாக நுண்ணுயிர் எதுன்னு பார்க்குறப்ப, வைரஸ், புரோட்டோசோவா, அமீபா, பாக்டீரியா, இதில் எதுன்னு பாருங்கள். முதலுதவி என்பதோட நோக்கம் என்னென்னா, பணத்தை சேமித்தல், வடுக்களை தடுத்தல், மருத்துவ பராமரிப்பை தடுத்தல், வலி நிவாரணம். தூய நீரோட கொதிநிலை 0°C, 100°C, 99°C, இல்லை 98°C சொல்லுங்கள். அடுத்து H2O என்பது எதன் மூலக்கூறு வாய்ப்பாடு? நீர், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. மாலைக்கண் நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டால் உண்டாகிறது? வைட்டமின் பி, வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ. பின்வருவனவற்றுள் உலக சுகாதார நிறுவனத்தை குறிப்பது எது? IMF, ISRO, WHO, SMS. குளிர்காலங்களில் வளர்க்கப்படும் பயிர்கள் டேஷ் எனப்படும். காரி பயிர்கள், சயாட் பயிர்கள், ரபி பயிர்கள், தீவின பயிர்கள். மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் டேஷ். உழுதல், விதைத்தல், பயிர் பெருக்கம், பயிர் சுழற்சி. மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது? பென்சிலின், எம்எம்ஆர், பிசிஜி, போலியோ. இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் டேஷ். மீத்தேன், ஈத்தேன், புரொப்பேன், பியூட்டேன். நவீன நீர்ப்பாசன முறைகளில் ஒன்று சால் நீர்ப்பாசனம், சங்கிலி பம்ப் நீர்ப்பாசனம், தெளிப்பு நீர்ப்பாசனம், ரசத் நீர்ப்பாசனம். பூச்சிகள் பரவுதலை தடுக்க பயன்படுற காய்ந்த இலைகள் துளசி, புளி, வேம்பு, கற்றாழை. சராசரி மாணவனின் நுண்ணறிவு ஈவு 80-109, 80-89, 70-79, 90-109. டேஷ் ஒரு எண்ணெய் வித்திற்கு எடுத்துக்காட்டாகும். அரிசி, எள், திணை, பருத்தி. கீழே கொடுக்கப்பட்டவற்றுள் நீரை மாசுபடுத்துகிற காரணி ஈயம், படிகாரம், ஆக்சிஜன், குளோரின். நீராவி நீராக மாறுற நிகழ்வு மழை பொழிதல், ஆவி சுருங்கல், நீர் கசிதல், ஆவியாதல். பனிக்கட்டி என்பது நீரின் டேஷ் நிலையாகும். திரவ, வாயு, திண்ம எதுவும் இல்லை. நமது உடலை கட்டமைக்க உதவுற சத்து கொழுப்பு சத்தா, கார்போஹைட்ரேட்டா, புரோட்டீன், வைட்டமின். உடலில் சத்து குறையும் போது டேஷ் உண்டாகும். நோய் சத்து பற்றாக்குறை, ஆரோக்கியம், மனநோய். நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுப் பொருள் பழங்கள், காய்கள், சிறுதானியங்கள் எதுவும் இல்லை. டேஷ் முன்னும் பின்னும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். கழிவறையை பயன்படுத்துவதற்கு, உணவு உண்பதற்கு, உறங்குவதற்கு, தூங்கி எழுந்த. கீழ்கண்டவற்றுள் இதய தொடர்பான நோய் சர்க்கரை நோய், எலும்பு தேய்மானம், காது கேளாமை, இரத்த அழுத்தம். நம் உடலின் தசைகளில் உருவாக்கத்திற்கு டேஷ் தேவைப்படுகிறது. கார்போஹைட்ரேட், கொழுப்பு, புரதம், நீர். புவிப்பரப்பு டேஷ் பர்சன்டேஜ் நீரால் மூடப்பட்டுள்ளது 70, 78, 97, 72. கொழுப்பு என்பது டேஷ் தரும் ஒரு உணவு, சத்து, ஆற்றல், உணவு மாதிரி. உலர்பனி டேஷாக பயன்படுகிறது. H2O, CO2, CA, CL. பல் பராமரிப்பு என்பது தனிநபர் டேஷ் முக்கிய அம்சமாகும். சுரபிகள் செயல் ஆரோக்கியத்தின் விளைவு. தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல இதயத்திற்கும் சிறந்தது. டேஷ் மகிழ்ச்சி, ஓய்வு, மனதிற்கு, சுற்றுச்சூழலுக்கு. ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள்,
வெங்காயம் மற்றும் பூண்டு டேஷுக்கு உதாரணம். குமிலம், குழாய், இனிப்பு, முட்டு. ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து நீங்களே பாருங்கள், பார்த்துட்டு ஆன்சர்ஸ் தெரியுதான்னு பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.